श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सत्तां ददा हृदि यस्य वाग्व्रतिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சௌரியோதயத்தில் இப்பொழுது நாம் நரசிம்ஹாவதாரத்தினுடைய வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு சன்னிவேசம். அதுலேயும் இப்போ இந்த சமயத்தில் நரசிம்ஹனுடைய ஒரு கிரண்யகசிப்பு வதம் பண்ணுற ஒரு சன்னிவேசத்தை நாம் பார்த்துட்டுருக்கோம். ராஜா, சுமதி, விவசாயம் மூணு பேரும் அந்த சித்திரசாலையில் போகிறார். அந்த சித்திரசாலை உள்ள எம்பெருமானுடைய பிராகிருதமான ரூபங்களுடைய பிராகிருதமான ரூபமே கிடையாது. ஆகையால் விபவ தசையிலையும் அவதார தசையிலையும் கூட அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகம்தான் பெருமானுக்கு. அப்படிப்பட்ட அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகத்தோடு சித்திரங்கள் அந்த சித்திரசாலையில் இருக்கு. அது ஒன்று ஒன்றா தேவிச்சுட்டு வரா. அதில் வரைச்சே மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், இப்படிலாம் இந்த அவதாரங்கள் எல்லாம் தேவிச்சுட்டு நரசிம்ம அவதாரத்தில் அந்த சித்திரங்களில் இருக்கிற நரசிம்ம அவதாரத்தை பார்க்குற. அதில் வரைச்சு அப்படியே பிரத்யக்ஷமாக இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு வர. அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிற. நரசிம்மன் அப்படியே ஹிரண்யகசிபுவை தம் மடியில் போட்டுண்டு வதம் பண்ணுற ஒரு சன்னிவேசத்தை இந்த இடத்துல அப்படியே அந்த சித்திரமாக இருந்துருக்கு. அந்த சித்திரத்தில் பார்க்குறேன். அதை பார்த்த உடனே ராஜாக்கு ஒரே ஆச்சரியம். அஹோ மகாநயம் அற்புத நரசிம்மஹா அப்படின்னா, நரசிம்மருக்கு நரசிம்மருடைய சித்திரங்கள் அங்க பல நரசிம்மருடைய சித்திரங்கள் அங்க ஒரே ஒன்று மாத்திரம் இல்லை, பல விதமான நரசிம்மருடைய சித்திரங்கள். நாம் சேவிச்சுட்டு இருக்கோமே அகோபிலத்தில் போனோம்னா நவ நரசிம்மர், ஒம்பது நரசிம்மர் இருந்துருளை இருந்துருக்கு. இப்படி இல்லை நாம் சேவிச்சுட்டு இருக்க மாதிரி அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க அற்புதமான நரசிம்மர் பக்கத்தில் பார்க்குறவர்கள். அந்த அற்புதமான நரசிம்மரை பார்த்த உடனே உடனே ஒரு ஸ்லோகம் அவர் விஷயமாக ராஜா சொல்ற. என்ன சொல்றன்னு பார்ப்போம். தம்போடி ஸ்ரேணி திவ்ய கர நகர முகட்சுண்ண தைதேய வட்சோ நிஷ்டா நிஷ்டியூதா திருக்ஸ்ரவந்தி பரித தச திசா தர்ஷிதா பூர்வ சந்தியா சுவாமி துவம்ச பிரகுத்தியது பிரகுப்பியது சுரரிபு பிரதனாஸ்தோம ரூபம் ச ஏஷ பிரம்மஸ்தம்பைக சந்திரா பகுபிரிஹகரை அந்தகாரம் நிருந்தே. இந்த இடத்துல நரசிம்மனை ஒரு சந்திரனாக ஸ்தோத்திரம் பண்ற. இங்க நரசிம்மனாக்க எல்லாரும் பார்த்தோம்னாக்க சூரிய நாட்டம் அப்படியே சுட்டு எரிக்கிறவரா தான் பண்ணுவ. ஆனால் சுவாமி ஒரு மாறுபட்டு ஒரு விஷயத்த சொல்ற. இருட்ட போக்கடிக்கிறதுன்றது ஒரு காரியம், சந்திரனுடைய காரியம். அந்த சந்திரனுடைய காரியத்தை சொல்றது இந்த இடத்துல நரசிம்மனாக எழுந்திருக்கிறது. இப்ப இருட்டை எப்படி போக்கடிக்கிறதுன்றத பார்க்கணும். பிரம்மஸ்தம்பைக்கு சந்திரஹா பகுபிஹி இக கரைஹி அந்தகாரம் நிருந்தே. அவர் தன் கையில தன் இருக்கிற நகங்கள் வெளிவெளியின்னு நகம். சந்திரனுக்கு அதனுடைய கிரணங்கள் வெண்மையாக இருந்திருக்கு.
அந்த கிரணங்களால அதுக்கு தான் கரம்னு சொல்லி சொல்றது. அந்த கிரணங்களால இருட்ட போக்கடிக்கிறது. பௌர்ணமி இன்னைக்கு அதுவும் சரத்காலத்தினுடைய பௌர்ணமி, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஹரச்சந்திர சந்திரிகா தவளந்ததி, மாகிஷஞ்ச ஹரச்சந்திர சந்திரிகா தவளந்ததி. இது எப்படா சாப்பாடு ராமன்னா சொல்ற விஷயம் இது. இது என்னன்னா நல்ல தளிக்கு தளிய பண்ணுமா, தளிய பண்ணி சாப்பிட்றதுல எப்படிப்பட்ட தன்னா இருக்கும்னாக்க, கிருதசூப சமன்விதம், நல்ல நெய், நெய்க்கு வரைச்சு பசு நெய் இருக்கணும், அது நிச்சயம் சாப்பாடுல வரைச்சு நல்ல பருப்பு நிச்சயம் போட்டு சாப்பிடணும். அது கிருதசூப சமன்விதம், இதுகளோட சேர்ந்து இருக்கிறதோட இல்லாத இப்படி இந்த பருப்பு சாதம் சாப்பிட்றது. தயிர் சாதம் எப்படின்னா மாகிஷஞ்ச சரச்சந்திர சந்திரிகா தவடந்த தீனா, பசு தயிர் வந்து கொஞ்சம் மஞ்சளா இருந்தது, எருமை தயிர் விழுவிழுன்னு இருக்கும், அது சரத்காலத்துல இருக்கிற சந்திரன் மாதிரி அப்படியே தவளமா விழுவிழுன்னு இருந்துட்டு இருக்கிற அந்த தயிர், அந்த கட்டி தயிர், அந்த கட்டி தயிரோட சாப்பிடணுமா, அது சாப்பிட்டா பரம போக்கியமா இருந்துட்டு கவி சொல்றான். இப்போ இந்த சரத்காலத்து சந்திரன் அந்த கிரணங்கள், அந்த தன்னுடைய கிரணங்கள்னால இருட்டு மொத்தத்தையும் போக்கடிக்கிறார். அதே மாதிரி எம்பெருமான் கரைகின்னு சொல்றதுனால இந்த இடத்துல வரது, சந்திரனுக்கு கிரணங்கள் கரமா இருந்துட்டு இருக்கு, எம்பெருமானுக்கு நகாக்கங்கள் இருக்க நகெல்லாம் விளவிலையில் இருந்துட்டு இருக்கு, அந்த நரசிம்மன் தன்னுடைய நகங்களால இருட்ட போக்கடிக்கிறார். எந்த இருட்ட போக்கடிக்கிறார்ன்றதான் பார்க்கணும். அந்தகாரம் நிறந்தே அப்படின்னா அவர் வெளியிருட்டை தான் போக்கடிக்க முடியும் சந்திரனால, அந்த அஜ்ஞானமாகிற இருட்டை சந்திரனால போக்க முடிக்க முடியாது. பெருமாள் அஜ்ஞானமாகிற இருட்டை போக்கடிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. தம்போளி ஸ்ரோணி தீவியது கர நகர முகட்சுண்ண தைதேய வட்சோ நிட்யூதாசு ஸ்ரவந்தி பாரித தசதிசா தரிசிதா பூர்வ சந்தியா. ஒரே பதம், அதெல்லாம் ஒரு அனுபவத்தினால வருது. சாமி தேசியம் ஸ்லோகம் எழுதணும், நாடகம் எழுதணும்லாம் ஒன்றும் பெரிய பிரயாசமே படுறதில்ல. அவர் அப்படியே அந்த எழுத்தாணியை வச்சேர்னாக்க, அதில் ஓலச்சோடியில் வச்சேர்னாக்க போகிறோம், அது பாட்டுக்கு அது வந்துட்டே இருக்கும். அவர் கவிதார்க்கிக சிம்மாச்சே, ஆகையில் அவருக்கு எந்த பிரயாசமும் இல்லை. இப்போ பார்க்கணும், தம்போளி ஸ்ரேணி தீவியத்து கர நகர சுண்ண தைதேய வட்ச. இந்த வஜ்ராயுதம் ரொம்ப ஆயுதங்களுக்குள்ள வலிமை பொருந்திய ஆயுதமாக கருதப்படுகிறது. இந்திரன் இடத்துல ஒரே ஒரு வஜ்ராயுதம் தான் இருந்திருக்கு. ஆனா இந்த நரசிம்மமூர்த்தியினுடைய நகங்கள்லாம் இருக்க ஒவ்வொரு நகமே ஒரு வஜ்ராயுதமாக இருந்திருக்கு. அதனால 10 நகம் இருக்கு. தம்போளி ஸ்ரோணி ஸ்ரேணின்னு சொல்லி சொல்றாரு. இந்த 10 நகங்களும் வஜ்ராயுதங்களுடைய வரிசை, ஒன்னு பின்னாடி ஒன்னு ஒன்னு பின்னாடி வந்துட்டு இருக்கா, 10 நகங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வரிசை. அந்த தம்போளி ஸ்ரேணி தீவியத்துன்னு இதனால நல்லா பிரகாசிக்கிறது. அது அப்படியே ஒரு வரிசையா, ஒரு வஜ்ராயுதம் இல்ல, ஒரு 10 வஜ்ராயுதம் அப்படியே வரிசையா இருக்க மாதிரி அது பிரகாசிக்கிறது. அப்போ இது அதோட மாத்திரம் இல்ல, கர நகர முக சுண்ண தைதேய வற்றாக, ஒவ்வொன்றுலயும் ஒரு சாஸ்திரம். கரன்னாக்க ரொம்ப கூர்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த நகங்கள்லாம் அப்படியே பிரதமனுடைய நகரம் அப்படியே கூர்மையா இருந்துட்டு இருக்கான். கர நகர முக, நகத்தினுடைய துணி போறோம். நாம சாத்துக்குடி பழம் கமலா பழம் எல்லாம் பொறிக்கிறோம், அதுக்கு என்ன வேணும், நகர்ந்தான் போகணும், அந்த நகத்தினுடைய நுனி இருந்தா போறோம். அந்த நகத்தினுடைய நுனியினால முகச்சுண்ண தைத்தேய வட்சக, அந்த நுனியினால சுண்ணமாக இருக்குது. அப்படி ஒரு கீரல் போட்டாக்கா இப்படி சாத்துக்குடி பழம் உரிக்கிற மாதிரி அவருடைய மார அப்படியே உச்சிருக்கிறோம். அது தைத்தேய வட்சக, அசுரனுடைய வட்சம். தைத்தேய வட்சோ நித்யூதாசிருக் சிரவந்தி, அந்த தைத்தேய வட்சத்தினுடைய அதுலேருந்து அப்படியே
பெருகிறது. அது பெருகிறதுன்னா எப்படி ஒரு பெரிய கங்கா ஜலம் பெருகிற மாதிரி யமுனா ஜலம் பெருகிற மாதிரி அப்படியே வெள்ள பெருக்கெடுத்து பீரிட்டு அப்படியே ஓடுறது, ரத்தம் எல்லா பக்கத்துலயும் வருது. அசிரக் சிரவந்தி பரித தச திசா தரிசிதா பூர்வ சந்தியா. அசிரக் சிரவந்தி இது சிரவந்தி அப்படியே பெருகிறது. பெருகச்சு எல்லாம் அந்த ரத்தம்ன்றது சக்கசவேல்னு இருக்குமோ இல்லையோ, அந்த சக்கசவேல்னு இருக்கிற ரத்தம் எல்லா பக்கத்திலையும் வியாபிச்சிருக்கு. மேல கீழே எட்டு திக்குகள் தச திசா தரிசிதா பூர்வ சந்தியா அப்படின்னு அது ஒரே வர்ணமே எல்லா பக்கத்திலயும் எடுத்துட்டாங்க. அந்த மேகம் எல்லாமே அப்படியே சக்கசவேல் ஆயிட்டோம். இது சந்தியா காலத்துல தான் அந்த மேகம் வந்து சக்கசவேல்னு ஆகும், அதாவது ஆகாசம் சக்கசவேல்னு ஆகும். அது அது காரணம் என்னன்னாக்க அந்த சூரியனுடைய கிரணம் அப்ப சேஃபா இருக்கும், அதனால எல்லா இடத்துலையும் அப்படியே சக்கசவேல் ஆயிடும். இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னாக்க இந்த ரத்தம் பீரிட்டு ஓடுறது எல்லா பக்கத்திலையும் அப்படியே இருக்கிறதுனால அந்த சக்கச்சவையில் இருக்கிறதுனால இப்போ ஒரு அபூர்வமான ஒரு புது சந்தியா. இதுவும் சந்தியா காலம். இதுல வந்திருக்கிறது இது ஏற்கனவே சாதாரணமா நம்ம பாக்குற சந்தியா காலத்தை காட்டிலும் இது வேறுபட்டதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு சந்தியா காலமா இருக்கும். அபூர்வ சந்தியா சுவாமி துவம்ச பிரகிருப்பது சுரரிப்பு பிரதனா சோமரூபம் சேஷா. இங்க ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். பெருமாளுக்கு எத்தனை திருக்கைகளோல அந்த திருசிம்ஹன் தான் அவதாரம் பண்ணிருந்ததெல்லாம் அதுல கேட்டோம்னாக்க 1000 திருக்கைகளோட கூட பண்ணார்ன்னு திருமங்கையாழ்வாருடைய மங்களாசாசனம். நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருவான் அல்லி மாதர் புல்க நின்ற 1000 தோழன் இடம் நெல்லி மல்கி கல்லுடைப்ப ஒல்லிலை ஆத்து அதர்வாய் தில்லிதில் என்று ஓல் அராத திங்கவேள் குன்றமே சொல்ற அகோபிலத்தில் எழுதுதருள் இருக்கிற பிரதும்ஹன திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ற அந்த மங்களாசாசனம் பண்ணச்சே அந்த இடத்துல என்ன இவர சன்னிவேசம் வேற. பெருமாளுடைய சீற்றம் அந்த சீற்றத்தினால லோகமே அப்படியே க்ஷுபிதமாக இருந்துருக்கு, அப்படியே கலங்கி இருக்கு. ஐயோ இவருடைய கோபம் எப்ப தணிய போறதோ எப்ப தணிய போறதோன்னு லோகமே பயந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல பிரகலாதம் பிரார்த்திக்கிற பெரிய பிராட்டிய அந்த நரசிம்மனுடைய பக்கத்துல போய் அந்த நரசிம்மனை அணைச்சிக்கிறார். அவருடைய சீற்றம் மாறுறது, அவளுடைய பெரிய பிராட்டியினுடைய அணைப்பினால சீற்றம் மாறுறது, பெருமாளுடைய சீற்றம் மாறுது. மாறுறதோடும் இல்ல 1000 திருக்கைகளோடையும் அவர் நரசிம்மன் அவ 1000 திருக்கைகளோடையும் பிராட்டிய தழுவிக்கொள்கிறார்னு சொல்லி அழ்வார் மங்களாசாசனம் பண்றார். அவர் நம்முடைய நம்பெருமான் அல்லி மாதர் புல்க நின்ற 1000 தோழன் இடம் அப்படின்னு சொல்ற 1000 தோழன் இப்போ இந்த இடத்துல பெருமாளுக்கு சொல்லுச்சு தம்போடி சிரோணி திவ்ய கரணகர முகக்ஷுண்ண தைதேய வட்சோ நிஷ்டூதா சிருக் சிரவந்தி பரித தச திசா தரிசிதா பூர்வ சந்தியா அப்படின்னு அந்த நகங்களுடைய வரிசைன்னு சொல்லி சொல்றேன். அது வஜ்ராயுதங்களுடைய வரிசையாக இருந்திருக்குன்னு அர்த்தம் சொன்ன. ஓ, 1, 2 இல்ல, எத்தனையோ நகங்கள், 1000 இருக்கு. இந்த 1000ன்றதுக்காக தான் பின்னாடி சொல்றார் சுவாமி துவம்ச பிரகிருப்ய சுரரிப்பு பிரதனா சோம ரூபம். சுவாமி துவம்ச பிரகிருப்ய தன்னுடைய ராஜா இருக்கா, ராஜாவை அழிச்சுட்ட பெருமாள் ரிசிம்ஹனா அவதாரம் பண்ணி அவன் இருமாந்து இருந்தான், தன்னை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தான். அவனுடைய எண்ணம் மொத்தத்தையும் மாத்தி அவனையே துவம்சம் பண்ணிட்டு அந்த துவம்சத்தை பார்த்துட்டு இருக்கா அவனுடைய வேலைக்காரெல்லாம் அசுர சேனைகள். அந்த அசுர சேனைகள்லாம் அவளுக்கு கோபம் வந்துட்டான்.
அவள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, அவ மொத்த பேரும் சண்டை போட வந்தாள். அந்த சண்டை அந்த மொத்த பேரும் சண்டை போடுச்சு, ஒன்னும் விசாரமே படலையும். அப்படியே அந்த நகங்களை கொண்டு அத்தனை பேரையும் அந்த சேனையே தம்சம் பண்ணிட்டேறான். இப்ப லோகத்துல ஒரே ஒரு சந்திரன் தான் இருந்து இருட்ட போக்குறது. ரிசும்மனிடத்துல இருக்கிறது ஆயிரம் திருக்கைகள்ல இருக்கிற அத்தனை நகங்கள், ஒவ்வொரு திருக்கையிலையும் அஞ்சஞ்சு நகம் மட்டுனவனா கூட 5000 சந்திரனா ஆயிடுச்சோம். அப்ப இருட்டு போகாது இருக்குமா? அது எந்த இருட்ட பொறுத்துனா, எப்ப ஏற்பட்ட இருட்டா இருந்தாலும் மொத்த இருட்டையும் போக்கடிக்குதா சாமர்த்தியம் கொடுத்தானதாக அது ஆயிடுச்சு. அதனால நம்மளுடைய அந்தகாரம் முழுக்க நம்ம மனசுல ஆந்தரிகமாக இருக்கக்கூடிய அந்தகாரம் இருட்டு இருக்க, இந்த இருட்டு பயம்தான். மிருதுமனை தெரிச்சா நமக்கு பயம் போயிடும். ஒண்ணுமில்லாத ஒரு பிரகலாதம், ஒரு சின்ன குழந்தை, ராட்சச குலத்துல பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கே பெருமாள் அந்த குழந்தை எப்படி கேட்கறதோ அப்படி அனுகிரகம் பண்றேன்னு சொன்னாக்க நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டார, பண்ணாதையா போயிடுவே. ஆகையால பகவத் அனுகிரகம் இருந்துனாக்கா நம்ம இனிமே எதுக்கும் பயப்படுவானா என்ன? நம்மளுடைய பயத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கு இந்த நிருசிம்மனுடைய சேவை. ஆயிரம் தோழன்னு சொல்லி சொல்ற, ஆயிரம் தோளோட கூட இருந்துருக்காக இருந்துருக்கிறவங்க அப்படி அந்த எம்பெருமான அப்படியே சித்திரமாக இருந்தாங்க. சில இடங்கள்ல கோபுரத்துல வந்து நிருசிம்மனுடைய மூர்த்தி இருக்கும். அப்படியே கிரண்யகசிப்ப தம் மடியில போட்டுண்டு அந்த நகங்களால அப்படியே கீறி அவரை வதம் பண்ற ரூபம் அப்படியே இருக்கும். அப்படியே சில இடங்கள்ல பார்த்தோம்னா நமக்கே பயங்கரமா இருந்துட்டு இருப்போம். இப்ப இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சித்திரம், இந்த சித்திரத்தை சேவிச்ச உடனே ஹிரண்யகசிப்பு வதத்துல இருக்கின்ற, இதை பார்த்த உடனே ஒரு ராஜாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றது. இது சொல்லச்சு என்ன பண்ணுவான்னா, சில சில விஷயங்களை நாம பார்த்தோம்னாக்க நாம செய்யற ஒரு செயலுக்கு உண்டுகோலாக அது இருக்கும். இந்த இடத்துல ராஜா பார்க்கறான், விவேக மகாராஜா நிருசிம்மனை சேவிக்கிறார், ஆயிரம் தோளோடு கூட நிருசிம்மன் கிரணிகசிப்ப வதம் பண்ற ஒரு சித்திரத்தை பார்த்த உடனே அந்த ராஜாக்கு தோன்றது என்னன்னாக்க, அந்த கிரணிகசிப்பு பார்த்த உடனே மகாமோகனுடைய ஞாபகம் தான் வரணும். தான் அந்த ஸ்தானத்துல நிருசிம்மன் ஸ்தானத்துல இருந்துட்டு மகாமோகன் வதம் பண்ணணும், மகாமோகனுடைய பிடியிலேருந்து ஜீவாத்மாவை விடுவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தோன்றது. ததகம் மிக மகாமோக நிரசனாய துரித பங்கம் ஆசாசை, இந்த மகாமோகனை நிராசனம் பண்றதுக்காக துரித பங்கம் ஆசாசை, மோகம் போகணும்னா பாபம் போனாதான் மோகம் போகும். ஆகையால பாபம் எல்லாம் போறதுக்காக தான் நிருசிம்மன் எனக்கு அனுகிரகம் பண்றே போல இருக்கு, இப்படிப்பட்ட சித்திரத்துல இப்படிப்பட்ட சேவையாக எனக்கு இப்பொழுது சாதிச்சுருக்கேன். இந்த சேவை சாதிக்கிறதுக்கு காரணமே மகாமோகனை வதம் பண்றதுக்காக, என்னுடைய பாபங்கள்லாம் போகணுன்றதுக்காக ஒரு எண்ணம் ஏற்படுவதுக்காக அனுகிரகம் இப்படிப்பட்ட அனுபவம் என்று ராஜா நினைச்சுக்கிறார். விகஸ்வர நகஸ்வருஷத ஹிரண்யவட்சஸ்தலி நிரர்கள விநிர்கள த்ருதிர சிந்து சந்தியாயிதா அரந்து மதகம் சமா சகசரஸ்ய லீலா ஹரே அகம் பிரதமிகா மிதா பிரகடிதா ஹவாபாஹவ. இதுல மூணாவது பாதத்துல மாத்திரம் கொஞ்சம் மாறுதல் ஏற்படுறது, மீது எல்லாம் காமாட்சி காஷ்டத்துல இதே ஸ்லோகம் வரும். விகஸ்வர நகஸ்வர க்ஷத ஹிரண்ய வட்சஸ்வலி, கையை இப்படி மலர்த்தி வச்சுட்டு, விகஸ்வர நகஸ்வரும் நகங்களாகிற ஒரு ஸ்வரு, ஸ்வரு நக வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தால சதஹிரண்ய வட்சஸ்தலி, சதஹிரண்ய வட்சஸ்தலி சதம்னா பிளக்கப்பட்டதுன்னு அர்த்தம்.
கிரண்யனுடைய வட்சஸ்தலம் இருக்க மார்பு அப்படி நகத்தினாலேயே புழக்கப்பட்டதாக ஆயிடுச்சாம். நிரர்கள வினிர்கள அந்த வட்சஸ்தலத்திலேருந்து வட்சஸ்தலி நிரர்கள அதுல இருந்து ஒரு தடையும் இல்லாமல் குப்பு குப்பு குப்புன்னு அப்படியே மேல வந்துட்டு இருக்கான். நிரர்கள வினிர்களது அப்படியே பெருகிறது. ருதிர சிந்து சஞ்சாயிதா ருதிர சிந்து, ருதிரம் ரத்தம், அது என்ன பண்றதுன்னா அதுவே ஒரு பெரிய வெள்ளம், அதுவே ஒரு சமுத்திரம். அந்த ருதிர சிந்து அந்த ரத்த வெள்ளத்தினால சஞ்சாயிதா அப்படியே சந்தியா காலம் மாதிரி ஆயிடுச்சுன்னா, வசதா சந்தியா காலம் தான், ஏன்னா சந்தியா காலத்துல தானே கிரணிகசிபுவனுடைய வதமே நடைபெறுகிறது. அப்போ அந்த சந்தியா காலத்துல இன்னொரு அபூர்வமான சந்தியா காலமா இது ஆயிடுச்சான். இது அகம் பிரதமிகா மிதா பிரகடிதாஹவாஹ. இப்போ நாம் என்ன நாம் என்ன அகம் பிரதமிகா மிதஹான்னு ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டின்னு இருக்கு, போட்டி இருக்கும். அது எதுனாக்க ரமா சகச்சரச பாகவகா, பெரிய பிராட்டியரோட இருந்துட்டு இருக்கிற, அதாவது மகாலட்சுமியோட கூடவே எப்பவும் இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானுடைய பாகவகா தோள்கள். இப்பதான் நம்ம சொன்னோம் ஆயிரம் தோளோட பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். அந்த ஆயிரம் தோளோட எழுந்தருள் இருக்கிற பெருமாள் அந்த பெருமாளுடைய திருக்கைகளுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டியாம். நான் தான் ரட்சணம் பண்ணுவேன், நான் தான் ரட்சணம் பண்ணுவேன், நான் தான் ரட்சணம் பண்ணுவேன்னு அந்த பெருமாள் திருக்கைகளுக்குள்ள ஒரு போட்டியாம். பிரகட்டித்த ஆகவாக, அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி கோட்டுண்டு இந்த சண்டை போடுறது. எதுக்காக இது ஓணும்னாக்க இந்த இடத்துல என்ன சன்னிவேசத்துலனாக்க சண்டை போடுறதுல உன்முகமாக இருந்துருக்கு இந்த நகங்கள்லாம். அது என்னென்ன ஆசிரியத்தை ரட்சணார்த்தம் செய்யக்கூடிய ஒரு செயல், பிரகலாதனை அனுகிரகம் பண்றதுக்காக செய்யக்கூடிய செயல். அப்போ வசதாக பார்த்தோம்னாக்க இந்த பெருமாளுடைய திருக்கைகளுக்குள்ள இருக்கிற போட்டி விரோதி நிரசனத்துக்குன்னு சொல்றதை காட்டிலும் ஆசிரித ரட்சணத்துக்குன்னு சொல்லி சொல்லலாம். விரோதி நிரசனம் பண்ணாதான் ஆசிரித ரட்சணம் பரிபூர்ணமாக ஆகும். அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்ட பிராப்தின்னு சொல்லி சொல்றது. அனிஷ்ட நிவர்த்தி, இப்ப நமக்கு எல்லாம் நிறைய பணம் காசு எல்லாம் இருந்துருக்கு, ஒரு ஓரத்துல ஒரு வயிற்றுவலி மாத்திரம் நமக்கு இருந்துருந்துனாக்க இது எதையுமே நம்மளால அனுபவிக்க முடியாது. அப்போ முதல்ல அந்த வயிற்றுவலியை போக்கடிச்சுட்டு அப்புறம் உனக்கு என்னென்னலாம் ஐஸ்வர்யம் கொடுக்குறீங்களோ, என்னென்ன சந்தோஷம் கொடுக்கோ அந்த சந்தோஷத்தெல்லாம் கொடுத்தாக்க அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு நமக்கு ஏற்படும். அனிஷ்டம் கூடவே இருந்ததுன்னா, நமக்கு பிடிக்காதது ஒண்ணு கூடவே இருந்ததுன்னா எந்த சந்தோஷத்தையும் அத்த பூர்ணமா நம்மளால அனுபவிக்க முடியாது. அதுக்காக இங்க பெருமாள் என்ன பண்றாருனாக்க அனிஷ்ட நிவர், அதாவது சித்தால ரட்சணம் பண்றதுக்காக ஏற்பட்ட அனிஷ்ட நிவர்த்தி. அதாவது இப்ப ஹிரண்யகசிப்பு வதம் பண்றோம்னாக்க அவருடைய முக்கியமான நோக்கம் வந்து சாது பரித்ராணம் தானே தவிர, பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிச்ச துஷ்கிருதான்றது செகண்டரி தான். சாதுக்களுக்கு எதிரியாக இருந்திருக்கிற பாபம் செய்தவர்களை நாசம் பண்றதுன்றது அவருக்கு பிரைமரி இல்லை, முக்கியமான உத்தேசம் இல்லை. சாது பரித்ராணத்துக்கு யார் யாரெல்லாம் தடங்கலாக இருந்திருக்காளோ அவளெல்லாம் துவக்கம் பண்ற. இப்போ எம்பெருமானுடைய திருக்கைகள் ஆயிரம் கைகள், அந்த ஆயிரம் கைகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போடுறது. நாம் முன்ன போய் அதாவது சித்தனைக்கு அர்ஹம் பண்றேன், சாதுக்களுக்கு எதிரிகளாக யார் யாரெல்லாம் இருக்காளோ அவளை நான் போய் அவளை அழிக்கிறேன் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த திருக்கைகள் ஒவ்வொன்றும் போட்டி போடுறோம். பிரகடித்தாகவா பாகவாக அப்படின்னு பிரகடித்த ஆகவாக போர் புரிதலை வெளிப்படுத்ததாக இருந்திருக்கிறதுன்றது. அந்த திருக்கைகள்லாம் என்ன பண்ணுன்னா ஹரந்து மதகம், இந்த எம்பெருமானுடைய திருக்கைகள் மதகம் ஹரந்து என்னுடைய பாபத்தை போக்கடிக்கட்டும். பாபம் போனாதான் மகாமோகன தம்சம் பண்ண முடியும். பாபம் இருந்ததுனாக்க மகாமோகன தம்சம் பண்ண முடியாது. மோகம்ன்றது பாபத்தினால வரதுதானே. மோகம்ன்றது என்ன,
விபரீதமா நினைக்க முடியாத பண்றது, இருக்கிற வஸ்துவ அதுவா தெரிஞ்சுக்காத வேற விதமா நினைக்க பண்றது. அப்படித்தானே நாம நினைச்சுட்டு இருக்கோம், தேகாத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம், இப்படிப்பட்டதெல்லாம் வந்துட்டு இருக்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற பெருமாளுடைய திருக்கைகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு போர் புரிதல்ல. அதெல்லாம் அதன் விதமான சேவையா இருக்கிறதுனால நாம் என்ன நாம் என்னன்னு வந்து அப்படி பண்ற அந்த திருக்கைகள் என்னுடைய பாப்பத்தை ஹரந்து மதகம், என்னுடைய பாப்பங்களை போக்கெடுக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ற ராஜா அந்த நிருசிம்மூர்த்தி அந்த சித்திரத்துல எழுந்துள்ள இருக்கிற மூர்த்தியை பார்த்த உடனே விகஸ்வரணகஸ்வருக்ஷதஹிரண்ய வட்சஸ்தலி நிரர்கள விநிர்கள த்ருதிர சிந்து சந்தியாயிதா ஹரந்து மதகம் பிரமா சஹசர லீலாஹரே அஹம் பிரதமிகா மிதா பிரகடிதா ஹவா பாஹவா. அப்போ சேனாபதி விவசாயன் ராஜாவை பார்த்து ஒரு சொல்ற தேவ இயம் புனா அஸ்மத் அபிமதம் அர்த்தம் அபிமுகயந்தி ஸ்வயமேவ பகவதா பாவனா மாத்திர நிர்மிதேவ சுபக விநியாசசாலினி நிகில பய நிர்மூலனி ஸ்லோகாட்சர பரம்பரா யதா. அதன் கீழே சில ஸ்லோகம்லாம் எழுதியிருக்கான். சில சமயங்கள்ல அந்த சித்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சித்திரங்களுடைய விசேஷம் அந்த அதன் கீழே சில ஸ்லோகங்கள் இதெல்லாம் இருந்துன்னா அந்த சன்னிவேசத்தை நாம அனுபவிக்க முடியும். இப்ப வந்து காஞ்சிபுரத்துல பார்த்தோம்னா எழுந்திரல் இருக்கிற அந்த மூலஸ்தானத்துக்கு பின்பறத்துல மலை மேல போனோம்னா பிராகாரத்துல வந்தோம்னாக்க அந்த பிரகாரத்துல அந்த நடாதூரம்மாள் காலக்ஷேப கோஷ்டி இருக்கும். அங்க ஆச்சரியமா சித்திரங்கள்லாம் இருக்கும். அங்க நடாதூரம்மாளுக்கு நடாதூரம்மாள் காலக்ஷேபம் சாதிக்கிறதாகவும் அங்க சுத்தப்பிரகாசிக்காச்சார் முதலிய சிஷ்யாள்லாம் அந்த இடத்துல வரிசையா எழுந்துள்ள இருப்பான். இப்ப எதிர தேசிகனுடைய சித்திரம் ஒண்ணு இருந்துட்டு இருப்பான். அந்த தேசிகனுடைய சித்திரம் இருந்துட்டு இருக்கிற இடத்துல பார்த்தோம்னாக்க அந்த இடத்துல ஒரு ஸ்லோகமும் எழுதியிருக்கும். பஜந்தே பூரி கல்யாண பாஜனம்னு இந்த நடாதுரம்மாளுடைய அனுகிரகத்தை சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ஸ்லோகம். இப்படி அந்த ஸ்லோகத்தோட சேர்த்து அந்த சன்னிவேசத்தை நாம கணக்கு பார்த்தோம்னாக்க ரொம்ப கம்பீர அதை வந்து அந்த சன்னிவேசம் முழுக்க நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி அங்க நிருசிம்மனுடைய சித்திரங்கள் பல சித்திரங்கள் உள்ளன. அதுல பக்கத்துல இன்னொரு சித்திரம், அந்த சித்திரத்தின் கீழே ஒரு ஸ்லோகமும் இருக்கு. அதை பார்த்து சொல்ற இயம் புனகா அஸ்மத் அபிமதம் அர்த்தம் அபிமுகயந்தி. நமது இஷ்டத்தை அதாவது நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதையே நமக்கு அபிமுகமயந்தி நமக்கு எதிர்நோக்கி வரும்படியாக நமக்கு தெரிவிக்கும்படியாக இருந்துருக்கு. ஸ்வயமே பகவதா பாவனா மாத்திர நிர்மிதேவ சுபக விநியாசசாலினி நிகில பய நிர்மூலனி ஸ்லோகாட்சர பரம்பரா அப்படின்ன. அதாவது பெருமாளே தன்னுடைய பாவனையினால அதை எழுதின மாதிரி இருந்துட்டு இருக்கான். அது ஒரு ஸ்லோகாட்சர பரம்பரை, அது ஸ்லோகாட்சர ஸ்லோகம் இருக்கு. அது அந்த ஸ்லோகத்தை நாம கணக்கு நாம பார்த்தோம்னாலே அதாவது இந்த ஸ்லோகத்தை நாம பார்த்தோம்னாலே பெருமாள் எதுக்காக இப்படி அவதாரம் பண்ணிருக்கேன்றது தெரியும். நம்மளுடைய பயமும் போயிடும். இதோ பாருங்க இந்த ஸ்லோகாட்சரத்தெல்லாம் பாருங்கோ என்று அதன் கீழே இருக்கிற ஸ்லோகாட்சரத்தை காண்பிக்கிறது. பிரஹ்லாத கிளாதனானி பிரணத சுரகண பிராணன பிரீணனானி பிரத்யூட சேம பீம பிரளய கனகட கோஷணா டம்பராணி சுப்யத் சப்தாம்புதீனி சூரபருஷனகிரீடிதுண்ணசத்ரோ அஸ்மத்பீதி வியபோகம் விதத்து நிருஹரே சஹாசாத்புதானி. சிம்ஹமாச்சே, சிம்ஹத்துக்கு கர்ஜனை இல்லைன்னாக்க கர்ஜனை பண்ணாத ஒரு சிம்ஹம் பெருமை
ஒரு சைலண்டா வந்ததுன்னாக்கா அதுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. இந்த பூனை புலி இதெல்லாம் இருக்கிறது தெரியாத வரும், இது பதுங்கி பதுங்கி வரும், மெல்ல மெல்ல வரும். அதனுடைய ஏன்னா அதுக்கு தன்னுடைய காரியத்துல முடிப்புன்ற தைரியம் கிடையாது. ஆகையால அது பதுங்கி பதுங்கி வரும். சிம்மம் என்ன பண்ணும்னா ஒரு அட்டகாச கர்ஜனையோட வரும். எந்த பிராணி வேணா வரட்டும், எதிர யாரால நிக்க முடியும்னு ஒரு பெரிய ஒரு தன்னிடத்துல இருக்கக்கூடிய விசுவாசத்தோட ஆத்ம விசுவாசத்தோட சஞ்சரிக்கிற பிராணி சிம்மம். மீதி பிராணிக்கெல்லாம் அந்த ஆத்ம விசுவாசமே கிடையாது. இப்ப மான் மாதிரி பிராணிகள்லாம் இருக்குன்னாக்க அந்த பிராணிகளுக்கெல்லாம் எப்ப என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு எப்ப பார்த்தாலுமே பயந்துட்டே இருந்துட்டு. ஆகையால எங்கேனா காட்டுல போய் புல்லு மேய போச்சுன்னாக்க அது தன்னுடைய ஆகாரம் மொத்தத்தையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போட்டுன்றோம். அது அந்த வாயுங்கீழே ஒரு இடத்துல ஒரு பாகத்துல ரொப்பி வச்சுன்றோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒன்றும் பயம் இல்லைன்ற இடத்துல என்ன பண்ணோம்னா மறுபடியும் அது வாயில கொண்டு வந்து அது அசை போடுறதுன்னு சொல்றது. அந்த அந்த ஆகாரத்தையே நல்லா பல்லால மண்ணு அதுக்கப்புறமா உள்ள அனுப்பும். இப்படி எல்லாத்துக்கும் அவசர அவசரமா எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிற மாதிரி வரத்துக்கு காரணம் என்னன்னா அதுக்கு எப்ப பார்த்தாலும் பயம் மானுக்கு. இந்த மாதிரி சில பிராணிகள் இருக்கு. மாடெல்லாம் கூட அசை போடும், ஏன்னா அது வேக வேகமா சாப்பிட்டு வந்துடும். சாப்பிட்டு வந்துட்டுன்னா அந்த வச்சுட்டு இருக்கிற ஆகாரத்தை கொண்டு அப்புறமா நிதானமா இருக்கிற சமயத்துல அது மின்ன கொண்டு வந்து அசை போடுறதுன்றது ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். இப்ப மீதி பிராணிகள்லாம் ஒரு பயத்தோட சஞ்சரிக்கிறது, சில பிராணிகள் பயத்தோடயே சஞ்சரிக்கிறது, சில பிராணிகளுக்கு தான் செய்யற செயல்ல விசுவாசம் கிடையாது, அதுக்காக பதுங்கி 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 பின்னாடியா வருது. இப்படி எல்லாம் அதாவது ஒரு பிராணியினுடைய ஒரு இயல்பு. ஆனா சிம்மம் இருக்க அதனுடைய இயல்பு என்னன்னா எந்த பிராணியும் லட்சம் பண்ணாது, அப்படி ஏந்திருக்குச்சையே ஒரு உதர் உதறிண்டு வரும். அதோட மாத்திரம் இல்ல ஒரு கர்ஜனை, அப்படி நாலு பக்கமும் அப்படி பாக்குறது கர்ஜிக்கிறது இதெல்லாம் அந்த சிம்மத்துக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம். அந்த சிம்மம் இவர் நரசிம்மமாச்ச, இவர் கிரண்யகசிப்பு வதம் பண்ண உடனே ஒரு பெரிய அட்டகாசமான ஒரு கர்ஜனை, ஒரு கம்பீரமான ஒரு கர்ஜனை. அந்த கர்ஜனை யார் யாருக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்றது பார்க்கணும். பிரஹ்லாத கிளாதனானி, பிரஹ்லாத கிளாதனானி, பிரஹ்லாதனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். என்னத்துக்கு சந்தோஷம் என்ன? இந்த பெருமாள் தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார்னு தான் சொன்ன உடனே இதுல இருப்பேரான்னு அவனும் கேட்க அதுல இருந்து பெருமாள் அவதாரம் பண்ணறேன்றது மகன அவதாரம் பண்ணேர் பண்ணச்சேயே ஒரு அட்டகாசத்தோட அவர் அவதாரம் பண்றார். அங்கிருந்து அதுல இருந்து கம்பத்துல இருந்து வெளியில வரேன். அந்த அட்டகாசத்தோட பண்ணது அந்த பெரிய அந்த கர்ஜனை இருந்துருக்க பிரஹ்லாதனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படும். பத்தியா நம்ம வார்த்தைக்கு ஒன்னும் இல்லாத நம்ம ஒரு சின்ன பையன் நம்ம வார்த்தைக்கு பெருமாள் அப்படியே செவிசாய்த்து நாம எப்படி சொல்றோமோ அப்படியே பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கேருனாக்க இதை காட்டிலும் சந்தோஷம் என்ன? அவ்வளவு சந்தோஷம் பிரஹ்லாதனுக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். பிரணத சுரகண பிராணன பிரீணனானி, பிரணத சுரகண பிராணன பிரீணனானின்னு யாரெல்லாம் இந்த தேவதைகள் எல்லாம் பயந்து போய் இருந்துட்டு இருக்கா, அந்த பயந்து போய் இருந்துட்டு இருக்கிற அவ ஆகையில தானே பிரமாண்டத்துல வந்து பிரார்த்தனை பண்ற இனிமேல்லாம் இந்த கிரண்யகசிப்பை விட்டு வைக்க முடியாதுன்ற நிலையில. அப்ப சொல்லச்சு இவருடைய அட்டகாசம் எல்லாருக்கும் அப்படியே அந்த தேவதைகளுக்கு மொத்த பேருக்கும் சந்தோஷம். அப்பதான் இந்த அட்டகாசத்தை கேட்ட உடனே உயிர் பிச்ச மாதிரி வந்துதான் அது. பிரணத சுரகண பிராணன பிரீணனானி அப்படின்ன மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனனும் கண்ணனுமா சேர்ந்து மாதவ பாண்டவ செய்வ திவ்யோ சங்கோ பிரதத்மத்தோன்னு சொன்ன சங்கத்தை எடுத்து பூம் பூம்னு ஊதினாலாம்.
சகோஷோ தாத்ராஷ்டிராணாம் ஹதயானி வியதாரயத்தில். அங்க திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் நூறு பேர் இருக்காள், அவ எல்லாருடைய ஹிருதயத்தையும் இந்த கோஷமே பிளந்து போயிட்டான். இவ போய் அப்புறம் வதம் பண்ணி அதாவது ஆயுதத்தை போட்டு வதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவ பிராணம்லாம் அப்பயே போயிட்டு அப்படின்ற மகாபாரதத்துல சொல்லச்சு. இங்க என்னன்னாக்க, போன பிராணம் திரும்பி வந்துட்டான். இவெல்லாம் ஹிரண்யகசிப்புவினுடைய ஒரு அட்டகாசத்தினால, அவனுடைய திமிரான நடவடிக்கையினால தேவதைகள்லாம் பிராணம் போன திசையில இருக்க மாதிரி இருந்தா, இப்ப அவன் வதம் பண்றதுக்காக இந்த சும்மன் அவதாரம் பண்றேன், வதமும் பண்றேன், அப்படி மகாகர்ஜனையோட வதமும் பண்றது, இந்த அட்டகாசமான ரிசிம்ஹனுடைய கர்ஜனையை கேட்ட உடனே தேவதைகள் மொத்த பேருக்கும் அப்படியே பிராணமே வந்த மாதிரி ஆயிடுச்சான். இது ஒரு விஷயம். பிரணத சுரகண பிராணன பிரீணனானி பிரத்யூட ஹேம பீம பிரளய கன கடா கோஷணாடம்பராணி பிரத்யூட ஹேம பீம பிரளய கனகட்டா கோஷணா டம்பரா. இப்படி ஒரு பெரிய சப்தம் ஏற்படுறது, பயங்கரமான சப்தத்தை ஏற்படுத்துறது. அந்த அதாவது லோகத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெருமை. இப்ப மேகம் இடி இடிக்கிறது, இடி இடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயும் ஆத்துள்ள இருக்கிறவாள்லாம் கூட பயந்து போய் நடு நடுங்கிறான். இப்ப இந்த சாதாரண இடி எல்லாம் இல்ல, பெரிய இடி, டமால்டிமின்னு வரக்கூடிய இடி, அதுவும் மகாப்பிரளய காலத்துல இருக்கிற இடி இருந்துருக்க, அந்த இடிதான் அதி பயங்கரம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. அதை காட்டிலும் வேற ஒரு பயங்கரமான சப்தம் வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க. பீம ஸ்தேம பீம பிரளய கனகடா கோஷணா டம்பராணி பிரத்யூட்டம், அதாவது திரஸ்கிருதம். இப்போ இந்த பிரளய காலத்துல வரக்கூடிய மேகங்கள், அதுங்களுடைய ஆடம்பரம் எப்படிப்பட்ட ஆடம்பரம் இருக்குன்னா, தன்னுடைய கோஷம்தான் லோகத்திலேயே பெரிய கோஷம், இதுக்கு சமமா இன்னொரு கோஷம் இல்லைன்னு, அதுதான் நிலையான கோஷம். அதாவது மீதி வசுக்கள் இன்னோரோட கூட வரைச்சே எது பெருசு எது பெருசு பெருசுன்னு சொன்னோம்னாக்கா, அந்த பெருசுன்னு சொல்றத எத்த சொல்ல போறோம், இன்னொன்னு காண்பிச்சு இதை காட்டலாம் அது பெருசு, இது காட்டிலும் அது பெருசுன்னு தானே நம்ம சொல்ல போறோம். அப்போ இந்த குரலை காட்டில இன்னொரு குரல் உயர்ந்த குரல், அது காட்டில இன்னும் உயர்ந்த குரல், இன்னும் பெரிய துவனி பெரிய துவனின்னு சொல்லிட்டு வரோம். இப்ப லோகத்துல இதை காட்டிலும் பெரிய துவனி ஒன்னும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும்படியாக, அந்த பிரளய காலத்துல இருக்கிற மேகத்துல இருந்து வரக்கூடிய ஒரு இடி ஓசை, அதுதான் லோகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய ஒலின்னு நினைச்சிட்டு இருக்கா, அதுதான் நிலையானதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த நிலைத்தன்மையை போக்கடிச்சுட்டான் பெருமாளுடைய நரசிம்மாவதாரத்தினுடைய கர்ஜனை. என்ன என்ன அர்த்தம், மகாப்பிரளய காலத்துல கர்ஜிக்கிற மேகம், அதாவது மேகத்திலேருந்து வரக்கூடிய சப்தம், இடி இடிக்கிற சப்தத்தை காட்டிலும் ரொம்ப பெரிய சப்தமாக இருந்துருக்கு நரசிம்மனுடைய ஒரு அட்டகாசம். பிரத்யூட ஸ்தேம பீம பிரளய கன கடா கோஷணாடம்பராணி சுப்யதே சப்தாம்புதீனி. என்னடாச்சு, இதை பார்த்த உடனே ஏழு கடல்கள் சப்தாம்புதானி சுப்யது அப்படின்னா கலங்கி போச்சு. மேகத்துல மேகம் என்ன பண்ணோம், சமுத்திர ஜலத்தை தான் எடுத்துக்கோம், சமுத்திர ஜலத்தை எடுத்துக்கிட்டு ஏதோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா முகந்து வருது, அதனால அதுக்கு தான் எவ்வளவு முகந்தாலும் அந்த பெரிய வஸ்துவில வரைச்சு ஒரே ஒரு ஒரு சின்ன பாத்திரத்தினால அந்த ஜலத்தை எடுத்துட்டாக்க அதுல குறவே தெரியாது. ஒரு பெரிய நீர்நிலை குளத்து நிறைய ஜலம் இருந்துட்டு இருக்கு, அந்த குளத்து நிறைய தீர்த்தம் இருக்குச்சு, அந்த தீர்த்தத்துல வச்சு ஒரே ஒரு குடம் தீர்த்தம் அதுல இருந்து எடுத்தோம்னாக்க அதுல ஒரு கலக்கமும் வராது, அப்படியே இருக்கும். அதே சமயத்துல நாம இந்த கணத்துல இருக்கிற ஜலத்தை ஒரு மோட்டாரை போட்டு இறைச்சோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் ஏச்சுனாக்க கணக்கு ஜலம்லாம் வடிச்சு போயிட போறது. இப்ப சமுத்திர ஜலம் மேகத்தினால எவ்வளவு வேணா இடிக்கட்டும், எவ்வளவு பெரிய மேகம் வேணா வரட்டும், அந்த மேகத்தால சமுத்திர ஜலம் மொத்தத்தையும் முகர முடியாது.
அது ஏதோ கொஞ்ச பொருள் தான் எடுக்கும். அதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லாத மாறுதலும் இல்லாமல் சமுதாயத்தெல்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். இப்ப பெரிய அட்டகாசம் இந்த மேகத்துல இருந்து வரக்கூடிய இடி, பிரம்மனுடைய இடியை கேட்ட உடனே இது சமுத்திர ஜலம் மாதிரி இடிதானோன்னு நினைச்சிட்டு சமுத்திரம் மொத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா கலங்கி போயிட்டான் பயத்தினால. ஐயோ நம்மளையே சோஷணம் பண்ணிடுமா என்னன்னு தெரியலையே, வத்த வச்சுடுமா என்னன்னு தெரியலையேன்னு அப்படியே கலங்கி போயிட்டான். சுப்யத் சப்தாம்புதானி சர பருஷ நக கிரீடித க்ஷுண்ண சத்ரோஹோ சர பருஷ நக கிரீடித க்ஷுண்ண சத்ரோஹோன்னு சுரம் இல்ல சுரம், சுரம்ன்றது கத்தி. இந்த கத்தியில பலவிதமான கத்தி, மரத்தை வெட்டுறதுக்கு உண்டான கத்தி இருக்க அது அசின்னு சொல்லி சொல்லுவா, மரத்தை வெட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ற காரியம் இருக்க அதெல்லாம் அசின்னு சொல்லி சொல்லுவா. இப்ப வந்து இந்த சுரம்ன்றது என்னன்னா தீக்ஷணமான ஒரு கத்தி, நல்ல கூர்மையா இருக்கும் ஆனா மெல்லிசா இருந்துட்டு இருக்கும். இந்த கத்தி சாதாரணமா சவரம்லாம் பண்ணிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துற கத்தி இது. இந்த நகங்கள்லாம் எப்படி இருந்துட்டு இருக்குன்னாக்க இந்த சுரம் மாதிரி ரொம்ப தீக்ஷணமாக இருந்துட்டு இருக்கான், நல்ல கூர்மையானதாக இருந்துட்டு இருக்கான். சுர பருஷ நக கிரீடித க்ஷுண்ணசத்ரோஹோ, இதனால பருஷமாக ரொம்ப கூர்மையாக இருந்திருக்கிற இந்த நகங்கள்னால அப்படியே விளையாட்டா சத்ருவை துவம்சம் பண்ணிட்டு அஸ்மத் பீதி வியபோகம் விததுன்றுகரே அட்டகாசாத்புதானி க்ஷுண்ணசத்ரோஹோ, எல்லாரையும் வதம் செய்யப்பட்ட சத்ருவையுடையவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருசிம்மனுடைய நிகரேகேன்றதுக்கு அதுக்கு விசேஷம், நிகரேகே அட்டகாசாத்புதானி, அத்புதமான அட்டகாசங்கள்லாம் அஸ்மத் பீதி வியபோகம் விததது, அந்த அற்புதமான அட்டகாசங்கள் நம்மளுடைய பயத்தை போக்கடிக்க வேணும்னு பிரார்த்தனை பண்றார் இந்த இடத்துல. இப்ப பயம் எதை கொண்டு பயம் வருதுன்னா நம்மளுடைய பாபத்தை கொண்டு பயம், அந்த பயத்தை போக்கடிக்கிறதுன்னா பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கும். பாப்பம் போயிடுச்சுன்னா இனிமே மகாமோகனால ஒன்றும் பண்ண முடியாதுன்றத தெரியப்படுத்துறார் இந்த இடத்துல. பிரகலாத இந்த ஸ்லோகம் இது விவசாயம் காண்பிக்கிறது, இந்த ஸ்லோகம் அது கீழே இருக்கிறது. பிரகலாத கிளாதனானி பிரணத துரகண பிராணன பிரீணனானி பிரத்யூடேம பீம பிரலய கன கட கோஷணாடம்பராணி சுப்யத் சப்தாம்புதீனி சுரபருஷனக கிரீடித க்ஷுண்ணசத்ரோஹோ அஸ்மத் பீதிம் வ்யபோஹம் விததது நிருஹரேஹே அட்டஹாசாத்புதானி. அதுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த சந்தோஷத்தோட எல்லா பக்கத்துலையும் அப்படி திரும்பி திரும்பி பார்க்கறேன், பார்த்துட்டு அப்படி இன்னும் ஒத்து பார்க்கற அதுக்குள்ள பார்த்துட்டே இருக்கச்சே அந்த விவசாயம் சொல்ற இங்க இன்னொரு ஸ்லோகம் இருக்கு பாரு பாருமேன்னு சொல்லி சொல்ற, இயஞ்ச காட்சித்துன்னு சொல்லி சொல்ற. இயஞ்ச காட்சித்துன்னாக்க ஸ்லோகாட்சர பரம்பரான்னு இருக்கும். இந்த இன்னொரு ஸ்லோகம் அது கீழே எழுதியிருக்கு, இந்த ஸ்லோகாட்சர பரம்பரையே பாருங்க அப்படின்னு சொன்ன. என்னதுன்னு பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹாட்சணம் பாணிஜெய்ஹி அவ்யாஸ்திரேணி ஜெகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவாம் யத் பிராதுர்பவனாத் அவந்த ஜடரா யாதிருச்சிகாத்மேததாம் யா காசித் சகசா மகாசுரகிருஹஸ்தூணஹ பிதாமஹ்யபூத். இது பெருமாள் எல்லாருக்கும் ரக்ஷணம் பண்றேன்றத சொல்லி சொல்ற, இந்த ரக்ஷணம் பண்ற விஷயத்தை சொல்லி சொல்ற, அதுலேயும் ஒரு சில சுவாரஸ்யங்கள்லாம் பார்க்கணும். எல்லாம் தேசிகனுடைய ஒரு கவித்துவத்தினுடைய ஒரு மகாத்மியத்தான் பார்க்கணும். பெருமாள் என்ன பண்றா, பெருமாள் அங்கங்க வரைச்சு சக்கராயுதத்தால வதம் பண்றேன்றதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோடு மாத்திரம் இல்லை, பெருமாள் பஞ்சாயுதத்தோட விவசாயிக்கிறார்,
அது அதாவது தாரங்கம் அசி கத சங்கம் சக்கரம் எல்லாம் சொல்லக்கூடிய பஞ்சாயுதங்களோட செயல்பாக்கிறார். இந்த பஞ்சாயுதங்களும் பெருமாளுக்கு ஆசிரித்தாளுடைய சத்ரு நிரசனத்துக்கு உபயோகப்படுத்துறதா இருந்துருக்கு. சிம்ஹாவதாரத்தும் போது பெருமாள் என்ன பண்ணிரா, எப்ப பார்த்தாலும் உங்களையே சமப்படுத்துறனா இருக்கேன், இந்த வாட்டி நீங்கள்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது இந்த திருஷ்டாந்தம் சரியா இருக்குமா இருக்காதான்றது வேற விஷயம், இந்த காலத்துக்கு உண்டான ஒரு திருஷ்டாந்தம். இந்த கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் விளையாடிட்டு இந்த விளையாடுச்சு என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு டீம்லயும் சில ஸ்டார் பிளேயர் இருப்பா, அந்த ஸ்டார் பிளேயரை என்ன பண்ணுவார்னாக்கா, இந்த முக்கியமான இப்போ இந்த இவாளுக்கு கணக்கு ஃபைனல்ல போறது செமிஃபைனல்ல போறதுன்றது சித்தமாகி போச்சுனாக்கா, அதுக்கப்புறமா ஒரு சோட்டா மோட்டா மேட்ச் இருக்கும், ஒன்று ரெண்டு குட்டி மேட்ச் இருக்கும், அந்த மேட்ச் வரைச்சு ஸ்டார் பிளேயர் எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுடுவா, அடுத்தது ஃபைனலுக்கு வந்துக்கோ செமிஃபைனலுக்கு வந்துக்கோன்னு அவள் எல்லாம் உட்காத்தி வச்சுடுவா. உட்காத்தி வச்சுட்டு அப்போ அறிமுகம் மாறுவாளா இருந்துருக்காள், சின்ன சின்னவாளா இருந்துருக்காள், அவள் எல்லாம் அந்த விளையாட்டுல விளையாட வைப்பா, அவளை கொண்டு ஜெயிச்சிடுவா, இப்படிலாம் இருந்துருக்கும். அதாவது எதிர் அணி அது எவ்வளவு அதனுடைய பலம் எவ்வளவுன்றத பார்ப்பா, இந்த பலத்துக்கு எதிரணிக்கு இப்பேற்பட்டவாள்லாம் தேவையில்லை, அப்படி பெருசா பிரசித்தி இல்லாதவாள் இருந்தாலும் போறோம், அவளை ஜெயிச்சுடலான்றதுக்கு ஒரு நிச்சயம் கணக்கு இருந்ததுன்னாக்க, அப்போ அந்த ஸ்டார் பிளேயர் எல்லாம் உட்காந்து இருப்போம். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றா, லோகமானா பயப்பட்டு இருக்குது, கிரணிகசிப்பு என்ன பண்ணுவானோ என்ன பண்ணுவானோ, அவனை எப்படி வசம் பண்றது, எந்த சமயத்திலையும் அதாவது அவன் என்னென்னமோ எல்லாம் வரணெல்லாம் கேட்டிருக்கான், அவன் இப்படிலாம் அவன் வரணெல்லாம் கேட்டிருக்கவனாக இருக்கச்சு, அவன் வரனுடைய என்னன்னாக்க ஆயுதத்தால கொலை, எனக்கு சாவு வரக்கூடாது, சாயங்காலம் அதாவது காத்தால வரக்கூடாது, ராத்திரி வரக்கூடாது, மத்தியானம் வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னான், மனுஷனால வரக்கூடாது, தேவத்தையால வரக்கூடாது, அசுரனால வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றான், இப்படி என்னென்னமோ எல்லாம் கேள்வி கேட்டு, என்னென்னமோ எல்லாம் ஒரு ப்ரப்போசிஷன், ஒரு சேர்க்கை, ஒரு காம்பினேஷன், இதோடு கூட சேர்ந்து இப்படி எல்லாம் தான் இருக்கும், இதுக்கு மேல போறதுக்கு பிராணம் போறதுக்கு வழியே இல்லைன்னெல்லாம் நினைச்சுட்டு அவன் ஒரு கேள்வி கேட்டு, அது எல்லாத்தையும் அதிக்கிரமிச்சு அவனை வதம் பண்ணணும். எப்படி வதம் பண்ணுவார், எத்தால வதம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தான். பெருமாள் என்ன பண்ணேரா, தமக்கு வழக்கமாக இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேரான். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம, அதாவது பிரகரண கிராமஹான்னு சொல்றது, பழசாக இருந்திருக்கிற அதாவது சத்ருவதம் பண்றதுக்கு பெருமாளாலே உபயோகப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிற ஆயுதங்கள்லாம், அந்த ஆயுதங்களுடைய வரிசையை புறக்கணிச்சுட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேறான். அதெல்லாம் கொஞ்ச நேரம் எடுத்துக்கோ, நீங்க இதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க வரவானா அப்படின்னுட்டு. பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா க்ஷணம் பாணிஜை, இதுக்கு அசரி எப்படா துவம்சம் பண்றதுன்னா, போறோம், தன்னுடைய நகத்தினாலேயே துவம்சம் பண்ணிடலாம்னு தீர்மானம் பண்ணிட்டேறான். அததான் இந்த இடத்துல சொல்ற க்ஷணம், ஒரு க்ஷணகாலம், பாணிஜைகி இந்த நகங்கள்லாம், இப்ப அந்த இடத்துல சொல்லச்சு சின்ன சின்ன புது புது பசங்களா வராள மேட்சுக்கு, அந்த பசங்கள்லாம் அந்த இவாளை பார்த்து சொல்றது, சீனியரா இருந்துட்டு இருக்கிறவா ஸ்டார் பிளேயரை பார்த்து சொல்ற, நீங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு தைரியத்தோட சொல்ற மாதிரி, க்ஷணம் ஒரு க்ஷணகாலம், பாணிதைகி பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா, இந்த நகங்களாலே ஏற்கனவே பிராச்சீனமாக இருந்துருக்கிற புராதனமாக இருந்துருக்கிற ஆயுத வரிசைகள், நீங்கள்லாம் வாணா நீங்கள்லாம் அப்படியே இருங்க, நாங்களே பாத்துக்கிறோம் சொல்லிட்டான. அகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹா அப்படின்னார். பெருமாளுடைய மகிமை எப்பவுமே வீணாக இருக்கு, அதாவது பெருமாளுடைய மகிமைன்றது துளிக்கூட அப்பழுக்கு இல்லாதது,
எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது. அகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவகா, வைகுண்டன் வைகுண்ட புருஷ பிராணஹா பிராணதப்னவப்பதான்னு சொல்றது. வைகுண்டன்னு எம்பெருமானுக்கே ஒரு திருநாமம். வைகுண்ட கண்டீரவகான்னு வைகுண்டனாக இருந்துருக்கிற ஒரு கண்டீரவன், நரசிம்ம வடிவை எடுத்துருக்கிற எம்பெருமான், சாட்சாத் சிவன் நாராயணன் தான். ஸ்ரீணி ஜெகந்தி அவ்யா, மூணு லோகங்களையும் ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்தனை. பெருமாளுடைய அவதாரம் அவதாரமே எல்லாரையும் ரட்சணம் பண்றதுக்காக தான் ஏற்பட்டது. ஆகையால தான் இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ற பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண பிரகரண கிராமம் பாணினை அவ்யாத்ரீணி ஜகந்த்யகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹா யத் ப்ராதுர்பவனாத் அவந்த்ய ஜடரா யாதிருச்சிகாத் வேததாம் யா காசித் சஹசா மகாசுர கிரகஸ்துணா பிதாமஹ்ய பூத். யாதிருச்சிகாத் யத் ப்ராதுர்பவனாத், யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இப்போ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துலாம் தேவதைகள்லாம் எதிர்பார்த்தது. பெருமாள் தீர்மானம் பண்ண விதரம் ரோஜயா மாசம் தேவதைகள் மொத்த பேரும் பிரம்மா முத கொண்டு மொத்த பேருமா போய் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றார். ராவணனுடைய அழிச்சாட்டியும் தாங்க முடியாததாக இருந்துருக்கு. அது மாத்திரம் இல்லை, கரதூஷணெல்லாம் இருக்கா, இப்படி எல்லாம் மொத்த பேரும் இருந்துருக்கா, இவாளெல்லாம் வதம் பண்ணணும், அது உம்மால மாத்திரம்தான் முடியும் என்று பிரார்த்தனை பண்றார். அப்ப ஒரே சமயத்துல அப்பவே பிரம்மாவும் சொல்லிடுறேன், வாஸ்தவம் தான் உம்மால பண்ண முடியும், ஆனா நான் ஒரு வரம் கொடுத்துட்டேன், நான் கொடுத்த வரம் பிரகாரம் மனுஷனாலதான், அதாவது மனுஷன் தவிர மீதி பேரால வதம் வரக்கூடாதுன்னு அவன் கேட்டான், அதெல்லாம் சரி அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டேன். இப்ப மனுஷ ரூபத்தோட இது பண்ணாதான் ராவணனை வதம் பண்ண முடியும்னு சொல்லி பிரம்மா தான் கொடுத்த வரனையும் சொல்றேன். பெருமாள் என்ன பண்றேன்னா, அவர் சங்கல்பத்தால கூட பண்ணிடலாம், ஆனா பிரம்மாவனுடைய வரம் பொய்யாக கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மனுஷனை அவதாரம் பண்றார். அப்ப அவரே சொல்லிடுறே, பிதரம் ரோஜயா மாச தகத சக்கரவர்த்தி எனக்கு அப்பாவா இருக்கட்டும்னு அவர் தீர்மானம் பண்ணிருக்க, நான் சொல்லிட்டேன், நான் வந்து தகரத சக்கரவர்த்திக்கு பிள்ளையா பிறக்க போறேன், மீதி நித்தியசூரிகள் தேவதைகள்லாம் வந்து அந்த குரங்கால்லாம் பறக்கட்டும், கிஷ்கிந்தையில் இருக்கிற குரங்கால்லாம் பறக்கட்டும்னு சொல்லி அவரே சொல்ற. அப்போ இது எதிர்பார்த்து பெருமாள் ராமாவதாரம் பண்ண போறேன்னு எல்லாராலையும் எதிர்பார்த்த ஒரு அவதாரம். ஆனா நிருசிம்மாவதாரம் இருக்க யாருமே எதிர்பார்க்கல. இவன் இப்படி கேட்க போறான்னு, ஹிரண்யகசிப்பு தூணிலும் இருப்பான் துணிலும் இருப்பான்னு சொல்ற இடா, இந்த தூணில் இருப்பானான்னு அந்த தூணை தட்டி அந்த தூணை உதச்சு இதுல இருப்பானான்னு கேட்பான், கேட்டு அதுல இருந்து பெருமாள் ஆவிர் பாவம் பண்ணுவேன்றது யாருமே எதிர்பார்க்கல. யாதிருச்சி காத்து பிராதுர்பவனாத்து, அந்த பெருமாளுடைய அவதாரம் இருக்க, நிருசிம்மாவதாரம் இருக்க, பிராதுர்பாவம் வெளிப்பாடு, இதனால என்னாச்சு, ஒற்றுமை எதிர்பார்க்காத ஒரு யாதிருச்சிகம். யாகாசித்து மகாசுர கிரக தூணா, ஏதோ ஒண்ணு, அதுவும் அசுரன் வீட்டுல இருந்துருக்கிற ஒரு தூண், அந்த தூணுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சான், எப்பேற்பட்ட பாக்கியம், கௌசல்யக்கு கிடைச்ச பாக்கியம். அதாவது பிற்காலத்துல சொல்றது நாம சொல்லச்சு, ராமாவதாரத்துல கௌசல்யாக்கு கிடைச்ச பாக்கியம், கிருஷ்ணாவதாரத்துல தேவகி கிடைச்ச பாக்கியம் ஒண்ணும் இல்லாத ஒரு கம்பத்துக்கு கிடைச்சிருக்கும், அதுதான் அங்க விசேஷம். ஸ்ரீலிங்கத்துல சொல்லச்சு தூணான்றது சொல்றது, அந்த தூணா என்ன ஆயிடுச்சுன்னா பாட்டி ஆயிடுச்சான் ஒரே சமயத்துல, அதுதான் இங்க விசேஷம். அதுவும் எது, எந்த தூணான்னா சாதாரணமான தூணம் இல்ல, எங்கோ ஒரு அசுரன் வீட்டுல இருக்கிற ஒரு தூணா. யாக்கா ஆச்சுட்டு மகாசுர கிரகஸ்தூணா, ஏதோ பெருமாள் அவதாரம் பண்றேன்னாக்க இது உத்கிருஷ்டமான ஒரு இடத்துல அவதாரம் பண்ணேன்னா அதெல்லாம் பெரிய விசேஷம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு அசுரன் வீட்டுல, ராட்சசன் வீட்டுல, அதுவும் எப்ப பார்த்தாலும்
பெருமாளிடத்துல துவேஷத்தோட இருந்துருக்கிறவங்க வீட்டுல இருக்கிற ஒரு தூண் மகாசுர கிரகம் தூணா அவந்திய ஜடரா, ஜடரான மலடு, அதாவது குழந்தை பத்துக்கிற ஒரு சக்தி இல்லாத ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு வந்தியான்னு பேரு. இப்ப இதுக்கு என்ன ஆச்சுன்னாக்க, அந்த வந்தியத்துவம் அதாவது மலட்டு தன்மை நீங்கிடுச்சு. என்ன, அதுல இருந்து பெருமாளே அவதாரம் பண்ணிட்டேரு, இதுவும் வெறும் கம்ப மாட்டம் இருக்கா? அந்த காலத்துல மாமியார் மாட்டு பொண்ணெல்லாம் வயசே குழந்தை பிறக்கலன்னாக்க வைவாளம், இது கம்ப மாட்டம் மாட்டு பொண்ணு ஒண்ணு இருக்கு என்ன சொல்லிட்டு இருப்பாளாம். அந்த மாதிரி இல்லாத, அது கம்ப மாட்டம் இல்லாத, அது வந்தியாவா இல்லாத அவந்தியாவா ஆயிட்டோம். அதாவது மலடா இல்லாத மலட்டு தன்மை நீங்கிய ஒரு கம்பமாது. அதோட மாத்திரம் இல்ல, வேதசாம் பிதாமகி அபூத், பிரம்மதேவனுக்கு பிதாமகியா ஆயிட்டோம். பிரம்மாவுக்கு பிதா பெருமாள், பெருமாளையே சிருஷ்டி பண்ணிடுச்சு. அந்த தூணாக இருந்துருக்க தூண் தான் சிருஷ்டி பண்ணதுனால, பெருமாளையே சிருஷ்டி பண்ணதுனால அது பாட்டியாயி பிரம்மதேவனுக்கு பிதாமகாச்சு. பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராத்தேத சாந்தேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசீல பூர்ணாய நமோ நமஸ்தாத்னு சொல்லி திருமண நம்பிகளுடைய தனியன் பிதாமகஸ்யாபி பிதாமகாயன்னு. அதாவது திருமண நம்பிகள் திருவேங்கடமுடியானுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணியிருந்த, நித்தியம் பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணியிருந்த, எல்லாம் ருத்மாத்திரத்தில் தான் தீர்த்தம் கொண்டு வருது. ரொம்ப நாள் வரைக்கும் பார்த்தோம்னா இப்பப்பெல்லாம் பெருமாளுடைய விபவத்துல எத்தனையோ பொன் குடமாகவே இருந்துருக்கு. அந்த காலத்துல அவர் பெருமாள் கொண்டு வரு, அவர் சொல்லத்தே என்ன பண்ணாருனாக்கா, அவ்வளவு பக்தி சிரத்தையோட திருவேங்கடமுடியானுக்கு ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வருது. இன்னைக்கும் பெருமாள் திருவாராதனத்துக்கு நிச்சயம் ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் வருது, அது திருவாராதனத்துக்கு நிச்சயம் அதை உபயோகப்படுத்துறா. திருமலையில ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்தம் வருது, காஞ்சிபுரத்துல எம்பெருமானார் கொண்டு வந்து கொடுத்த சாலக்கிணறுலேருந்து பெருமாள் திருவாராதனத்துக்கு நிச்சயம் தீர்த்தம் கொண்டு வர்றார். இதெல்லாம் அந்தந்த திவ்யதேசத்துல இருக்கக்கூடிய விசேஷம். காவேரியிலேருந்து ரங்கநாதனுக்கு தீர்த்தம் நிச்சயம் வருது பெருமாள் திருவாராதனத்துக்கு. இந்த தீர்த்தத்துக்குள்ள வரைச்சே அந்த திருவேங்கடமுடியானே இவருடைய பக்தியை பார்த்து அவர் பின்னாடியே ஒரு குழந்தையா வர, குழந்தையா வந்து தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறேன், அப்பா அப்பான்னு கூப்பிடுறேன், அப்பா அப்பான்னு கூட்டு எனக்கு தீர்த்தம் வேணும் தீர்த்தம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டே வரேன்னு சொல்லி சொல்றேன். இது பெருமாளுக்கு உண்டான தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை போய் அவர் பருகிறதுக்கு பார்க்கிறேன், குழந்தையா இருக்கிற தீர்த்தத்தை பார்க்கிறேன்றதெல்லாம் அந்த இடத்துல திருமண நம்பிகளுடைய சரித்திரத்துல சொல்லக்கூடிய விசேஷங்கள். அந்த பெருமாளே திருமண நம்பிகளை தாத்தான்னு கூட்டத்தினால எல்லாராலையும் பிதாமகன்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கே கூட பிதாமகஸ்யாபி பிதாமகாய அவருக்கும் பிதாமகனா இவர் ஆயிடுது. என்ன, பெருமாள் பிதா, பெருமாள் வந்து திருமண நம்பிகளை தாத்தான்னு கூப்பிடுறேன், ஆகையில்தான் அந்த வம்சத்துக்கு தாத்த வம்சம்னு பேரு. திருமண நம்பிகளுடைய வம்சத்துக்கு தாத்த வம்சம் தாத்தாச்சாரன் எல்லாம் போட்டுக்கிறல்ல, அது இதனாலதான் இந்த சரித்திரத்தை கொண்டுதான் இது. அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல அவர் தாத்தாவானு, இது எங்கேயோ இருந்துருக்கிற ராட்சசம் வீட்டுல இருக்கிற ஒரு ஸ்தம்பம் ஒரு தூண் வாட்டியாயிடுத்தோம். தூணா பிதா மஹ்ய பூதி பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம க்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரேணி ஜகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரமஹா யத் பிராதுர்பவநாத வந்த ஜடரா இன்றைய தினத்துல ரொம்ப அத்தியுதமான ஒரு ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நிருசிம்மூர்த்தியாக எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமான் மூணு லோகத்தையும் ரட்சணம் பண்ணட்டும், எல்லாரையும் ரட்சணம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன். நாமும் அந்த நிருசிம்மனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் வரணும்னு இந்த சந்தியா காலத்துல பிரார்த்தனை பண்ணிண்டு, சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் நிருசிம்மனுடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் ஏற்படணுன்றத இந்த தீபாவளி நன்னாள்ல உங்களோட பகிர்ந்து கொண்டு
எல்லாருக்கும் சகல விதமான க்ஷேமமும் ஏற்படணும், சந்தோஷமான தீபாவளி எல்லாருக்கும் நடைபெற வேணும்னு அந்த கும்பலிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.